இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிர்ஷ்டம் தரக்கூடிய வெள்ளை யானை. என்ன சார் இது? அதிர்ஷ்டம் தரக்கூடிய வெள்ளை யானை. இந்த திருஷ்டியை போக்கும் யானை கண்ணுன்னு சொன்ன இன்றைக்கி நிறைய பேர்த்தோட ஃபோனில் ஸ்க்ரீன் சேவரில் அது இருக்குது. நிறையா வீட்டுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன், யானை கண் ரொம்ப விசேஷமாக வைத்திருக்கிறத நம்ம பார்த்துருக்கேன். ஏன் ஆந்திர பிரதேசத்தில் ஒரு கோயிலுக்கு போகிறேன், கீழே ஆன்மீக தகவல்னு போட்டு தெலுங்குல அவங்க வந்து யானை கண்ணை வைத்திருக்காங்க. யானை கண் நம்ம தான் ஃபஸ்ட்டு இதை சொன்னோம், அதை நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம். இதற்கு இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வெள்ளை யானை. நீங்கள் கேரள மாநிலத்தில் உள்ளே போட்டு போனீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா வீடுகளுக்கு முன்னாடி யானை இருக்கிறது நம்ம பார்த்துருப்போம். பிரதானமாக குருவாயூரில் கேசவ யானை அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப விசேஷம். குருவாயூர்னாலே கேசவ யானைக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு. அதே மாதிரி பார்த்துட்டேன்னா கேரளாவில் உள்ளே போகும்போது வீட்டுக்குள்ளேயே அந்த சின்ன சின்ன யானை உருவங்கள் இல்லைன்னா யானை உருவங்களில் லேசாக அந்த யானையோடைய முகங்கள்லாம் வச்சுருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதாவது மரத்தில் செஞ்சது நம்ம பார்த்துருக்க முடியும். யானை ஒரு அதிர்ஷ்டகரமாக, அதனால தான் கோயிலில் பார்த்துட்டேன்னா உற்சவங்களில் யானை மேலே அந்த சுவாமி உருவங்களை வைத்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதுலேயும் ரொம்ப விசேஷம் என்னென்னா, செல்வத்தை தரக்கூடிய வெள்ளை யானைன்னு நான் சொன்னேன். மகாலட்சுமி, நீங்கள் வந்து கஜலட்சுமின்னு பேரே உண்டு அம்பாளுக்கு, பார்த்துருக்கீங்களா? அந்த கஜலட்சுமியில் இரண்டு பக்கம் வெள்ளை யானை. நம்ம சின்ன வயசில் இருக்கக்கூட படங்கள்லாம் பார்த்துட்டோன்னா லக்ஷ்மியோடைய அம்பாளுடைய படத்துக்கு இந்த வெள்ளை யானை ரெண்டு பக்கம் இருக்கும், மாலையை வச்சுட்டுருக்கிறது நம்ம பார்த்துருக்க முடியும். இன்றைக்கும் பிரசித்தி பெற்ற சில ஆலயங்களில் யானைக்கு பார்த்துட்டோன்னா உடம்பு முழுக்க விபூதியை வைத்து பூஜை பண்ணுவேன். ஏன்னா வெள்ளை யானைங்கிறது ஒரு அரிதான யானை. பர்மா, தாய்லாந்து போன்ற இடங்களில் தான் இருக்கிறதா நம்ம பார்க்க முடியாது. அதே மாதிரி எட்டு யானை தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. ஒரு சில ஊர்களில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப குறைவான யானைகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் யானை இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் சோசியல் மீடியா மூலமாக தெரிஞ்சுக்க முடியாது. சரி, பொதுவாக இந்த வெள்ளை யானை நமக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கஜலட்சுமி அப்படிங்கிற லக்ஷ்மி ரூபங்களில் பார்த்துட்டோம்னா வெள்ளை யானை மாலை போடுற மாதிரி இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். இப்போ லக்ஷ்மி சுரூபமாக இருக்கிறது, அரியதாக இருக்கக்கூடிய அந்த யானை செல்வத்தை கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாத அந்த வெள்ளை யானை அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடியது. அதனால தான் கோயில் விசேஷங்களில் விசேஷ நாட்களில் அந்த வெள்ளை யானையை, அதாவது வெள்ளை யானைனா விபூதியை போட்டு நம்ம அலங்காரம் பண்ணதை நம்ம பார்த்துருக்க முடியும். அவ்வளவு சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த வெள்ளை யானை படம் நீங்கள் வந்து வீட்டில் வச்சுக்கிறது, எப்பவும் போல் ஸ்க்ரீன் சேவரில் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா அரிதாக கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த அந்த ரூபத்தை நம்ம கண்ணில் பார்க்கறது இன்னும் ரொம்ப விசேஷம். இன்றைக்கி உலகத்தில் பெரிய அதிசயத்துக்கு கூடிய விஷயங்கள்லாம் நிறையா இருந்துட்டுருக்கு. உதாரணத்துக்கு பார்த்துட்டோன்னா ஒரு டைமண்ட், அதை பார்த்துட்டோன்னா அப்படியே கண்ணை கவரும். அந்த டைமண்டோடைய அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தா, அதோடய இதை பார்த்தாலே போதும், உடனே அது அவ்வளோ சிறப்பாக இருக்கும். ஒரு லைட்டில் பார்த்தீங்கன்னா டைமண்ட் அப்படி தகதகன் மின்றதை நம்ம பார்த்துருப்போம். இப்போ ஒரு செகண்ட் நம்மளுடைய கண் அந்த இடத்துல இந்த டைமண்ட் மேலே நம்ம போகிறது இல்லையா? ஏன்னா அதுக்கு அவ்வளோ சக்தி, அது ஈர்க்கக்கூடிய சக்தி என்பது இருக்குது. அதே போன்று இந்த வெள்ளை யானைக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு. இது வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க 7397394829 இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். அதில் அவ்வளோ விசேஷங்கள் கொண்ட அந்த வெண்மை யானை. விநாயக பெருமானுக்கு ஆணை முகத்தோனேன்னு சொல்லுவாங்க இல்லையா? அவ்வளோ சக்தி வாய்ந்த இந்த வெண்மை யானை. இதுதான் முதல் முதல்ல ஆன்மீக தகவலில் எந்த இதுலையும் இல்லாத நம்ம சொல்லியிருக்கோம். இதை வைத்து பாருங்கள், நல்ல பலன்கள் உண்டு. இன்னும் சில ராசிகளுக்கும் நட்சத்திரங்களுக்கு கூட, ஏன் குரு பகவானே பார்த்துட்டேன்னா யானையில் வர்றது, வெண்மை யானையில் தான் வராருன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கும் பார்த்துட்டோம்னா சபரிமலையிலையோ இல்லை மற்ற கோயில்கள்லையோ உற்சவம் நடக்கும் பொழுது, குருவாயூரில் மூகாம்பிகையில் உற்சவம் நடக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா யானை மேலே தான் இந்த சுவாமியை எடுத்துகிட்டு வரதை நம்ம பார்த்துருப்போம். கும்பாபிஷேகங்கள்லாம் அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. இன்றைக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாகன் வந்து எவ்வளோ அழகாக பேசுகிறார் யானை கூட, கொஞ்சம் விளையாடுறது நம்ம பார்த்துருப்போம். அவ்வளோ அழகாக இந்த பாகன் கூட பேசுறது பார்த்தோம் இல்லையா? சரி, அவ்வளோ சக்தி வாய்ந்த அந்த யானை, பெண்மை யானைக்கு
வைத்து கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும். கஜலட்சுமி படத்திலிருந்து நம்ம சொன்ன விஷயம். சரி, மீண்டும் நாளை ஒரு அற்புதமான ஆன்மீக தகவல் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஸ்வரி. வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரோகரா. நன்றி.